வணக்கம். நான் சித்தர் முருகேசன். இந்த விவசாய உரங்கள் இதுக்கு வந்து சம் 54,000 crores மானியத்தை வந்து கட் பண்ணியிருக்கானுங்க. இது போதாதுன்னு இந்த பெட்ரோல் டீசல் மாதிரி உர விலையை உர கம்பெனிகளே நிர்ணயித்துக் கொள்ளலாம் அப்படின்னு கேட்டா திறந்து விட்டானுங்க. இப்போ வந்து உர விலையெல்லாம் ஏறி போச்சான். இது வந்து ஒரு பாயிண்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நாம விவசாயத்துக்கு அரசாங்கம் ஏன் மானியம் கொடுக்கணும், விவசாயத்துக்கு ஏன் அரசாங்கம் சலுகைகளை கொடுக்கணும் அப்படின்னா, விவசாயிக்கு வந்து மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி இல்லை. கவர்மெண்ட் தான் வந்து மோனோபலி. இவன் வந்து அடிமாட்டு விலைக்கு வாங்கிக்கிறான். அதனால போனா போகுது அப்படின்னு கொடுக்கறது லாபத்துல நஷ்டம் இதெல்லாம் அவங்க அதுக்கே வந்து ஆப்போசிட்டானுங்க. இந்த விவசாயம்லாம் வந்து ஏதோ பழக்க தோஷத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்டர்ல அக்கௌண்ட்ஸ் ஒரு சப்ஜெக்ட், அதே போல டிகிரியில படிக்கும்போது பிசினஸ் ஆர்கனைசேஷன் ஒரு சப்ஜெக்ட். நான்லாம் வந்து 3 மாசம் பார்ப்பேன், 3 மாசம் பார்ப்பேன் வரவு செலவு பார்த்தாச்சுன்னா ஒய்யால நஷ்டம்னு வைங்க விட்டு தொலைச்சிருவேன். இப்போ வந்து எதுவாக இருந்தாலும் என்ன எதுவாக இருந்தாலும், அதாவது நம்ம மாநில கனவுகள் தேச கனவுகள் தவிர, ஏன்னா வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்கணும். எவ்ரி ஒன் மஸ்ட் ஹாவ் எ மேட்னஸ், அதை பைத்தியம் இருந்தால் தான் அவன் மனுஷன். அது கூட இல்லைன்னு வைங்களேன் அவன் வந்து ரோபோ ஆயிடுறான். அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் இந்தியா, அந்த பொழப்பெல்லாம் வந்து வேஸ்ட்டு. அந்த தேச கனவுகள் மாநில கனவுகள் தவிர வேற எந்த வேலையாக இருந்தாலும் சரி, லாபமா தொடர்ந்து செய்வேன், நஷ்டமா விட்டுருவேன், அவ்வளோதான். பாவம் விவசாயிங்க ஏதோ பழக்க தோஷத்தில் செய்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எங்கே போய் முடியுமோ தெரியாது. அதே போல் இந்த கொரோனா இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, இதை தனக்கு மிஞ்சி தான் தர்மம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இவனுங்க இஷ்டத்துக்கு அள்ளி விட்டானுங்க, ஏற்றுமதி பண்ணியிருக்கானுங்க. இன்னைக்கு வந்து நேத்திக்கு ஏற்றுமதிக்கு தடை. அப்புறம் இந்த ரஷ்ய ஊசி வேக்சின் ஸ்புட்னிக் இதை அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கான். இல்லை இதெல்லாம் வந்து அவசரத்துக்கு வேலைக்கு ஆகுமா? ஹிந்தியில் வந்து ஒரு பழமொழி உண்டு, இது யாருன்னா மோடிக்கு அனுப்புங்க, ஆக்கு லகே தப் கோதைய குவா. என்னடா அர்த்தம்னா, வீடு பத்திக்கினப்ப எவனோ ஒரு பரதேசி கிணறு வெட்ட ஆரம்பித்தானா, அந்த கதை இதெல்லாம். இப்போ நாட்டை ஆளை சொல்லி தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. இவனுங்க சுடுகாட்டை ஆளலான்னு முடிவு பண்ணிட்டாப்புல இருக்கு. இப்போ பாருங்கள் இந்த கும்பமேளா பாருங்கள், லட்சக்கணக்கான மக்கள் பரவாதா, தொற்று பரவாதா. இப்போ இன்னொரு மேட்ரு, இவனுங்க எப்படியும் மறுபடியும் லாக்டவுனை கொண்டு வருவானுங்க. ஏன்னா ஒரு தடவை பட்டாச்சு இல்லை, ஆயிரக்கணக்கான மைல்கள் நடந்து போனான். இப்போ இந்த மைக்ரேட்டட் லேபர்ஸ் அவர்களுடைய நிலைமை என்னன்னா, அவன் மைக்ரேட் ஆகி வர்றதே வந்து ஏதோ இங்கே வேலை கிடைக்கும், தங்களுடைய மாநிலத்தை விட ஒரு 10 ரூபா கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னா இங்கே வரான். அவனுக்கு இங்கே வேலை இல்லைன்னு வைங்க, இப்போ அவனுடைய அடுத்த ஆப்ஷன் என்ன? இங்கே வருமானம் இல்லை, ஆனால் செலவு மட்டும் இருக்கும். இது குடும்பத்தோடு போய் சேர்ந்து விட்டான்னு வைங்க, பிரச்சனை இல்லை, கஞ்சோ கூழோ குடிச்சிக்கிட்டு பஞ்சாதி பள்ளிகளோடு இருக்கலாம், அதான் அவனுடைய ஆப்ஷன். இப்போ அந்த குஜராத்தில் இருந்து மைக்ரேட்டட் லேபர்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் ப்ரைவேட் பஸ்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கின்னு கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக மைக்ரேட் ஆகி போயிட்டுருக்காங்க. இப்போ அடுத்தது வந்து என்னடான்னா, உற்பத்தி முடங்கி போச்சு, என்ன உற்பத்தி முடங்கி போச்சு. இது இதெல்லாம் வந்து ஒரு தர்க்கமே இல்லை பாருங்க, அதாவது ஒரு சிம்பிள் லாஜிக். எனக்கு என்னவோ மறுபடியும் மறுபடியும் தோணிக்கிட்டே இருக்கு. இப்போ எவ்வளவு ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடக்குதுன்னா கூட அவன் வந்து தன்னை எதிர்க்கிறவனை, இப்போ என்ன மாதிரி மக்களை வெறியேற்றுறவன்,
சொறி வர வைக்கிறான். இவனை போட்டு தள்ளலாம், அதுல ஒரு லாஜிக் இருக்கு. இவனுங்க அப்பாவி மக்களை போட்டு தள்ளுறானுங்க. இவங்களுக்கு இந்த நாட்டை தொடர்ந்து ஆளணுங்கிற எண்ணமே இல்லையா, இல்ல இந்த நாட்டை சுடுகாடு ஆக்கிரணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதுல பாருங்க, கிடக்கிறது கடகட்டம் கிழவியை தூக்கி மணையில வைங்கிற மாதிரி ஈவேரா நெடுஞ்சாலையினுடைய பேரை வந்து மாத்திருக்காங்க. சீப்பை ஒழிஞ்சு வச்சா கல்யாணம் நின்றுருமா. இப்ப கண்ணதாசனை பத்தி சொல்லுவாங்க, அவர் வந்து எல்லா சந்தர்ப்பத்துக்கும் பாட்டு எழுதிக்கிட்டாரு. அது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் அவருடைய பாட்டு தான் ஞாபகம் வரும்னு இருக்கட்டும். பெரியார் வந்து நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். ஒரு ஹைவேக்கு பேரை மாத்திட்டா பெரியாருடைய புகழ் மங்கி போயிருமா? பைத்தியகாரத்தனம் பாருங்க இதெல்லாம். இது இப்ப இந்த வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க. அங்க வந்து அந்த அம்மா மம்தா பானர்ஜி இருக்கு. அங்க வந்து இந்த கம்யூனிஸ்டுங்க லாங் ரன்ல இருந்தாங்க. அதுல வந்து வாய்தா போச்சு. இந்த அம்மா வந்து உக்காந்துச்சு. இந்த அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏது பண்ணிக்கிட்டு இருக்கு நமக்கு தெரியாது. ஆனால் எதுக்கு இந்த தேர்தல் கமிஷன் அந்த அம்மாவுக்கு தடை போட்டிருக்கு? இல்ல நல்லதுக்கு இல்ல, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. இன்னைக்கு நீ பிறருக்கு என்னென்ன செய்கிறாயோ இதெல்லாம் நாளைக்கு உனக்கும் நடக்கும். டேக் கேர். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து பிரியசுமி.